இந்தியாவில் உள்ள உயர்ந்த ஜாதி மக்களை சுவிசேஷத்தால் சந்திக்க புதிய தரிசனத்துடன் 1830 கொல்கத்தாவில் அடி வைத்தார் அலெக்சாண்டர் டஃப். இவர் இந்தியாவிற்கு வருமுன் செல்வந்தர்கள் உயர்குல மக்கள் சுவிசேஷத்திற்கு செவிசாய்க்க வாய்ப்புகள் குறைவாக இருந்தன. கிராம சூழ்நிலையில் உள்ள மக்களும் தாழ்ந்த குல மக்களும் சுவிசேஷத்திற்கு காட்டின வாஞ்சை இவர்களிடம் இல்லாதிருந்தது. இதனை மிஷனரிகளின் கடிதங்கள் அறிக்கைகள் மூலம் அறிந்து கொண்ட டஃப் தேவ ஒத்தாசையால் ஒரு புதிய திட்டத்துடன் இந்தியாவுக்கு வந்து அதை செயல்படுத்தி வெற்றியும் கண்டார். 1806 ஏப்ரல் 25 ஸ்காட்லாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்து ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் வேதாகம பட்டமும் அறிவியல் பட்டமும் பெற்றார். இவரது வாலிப வயதில் 1820 ஸ்காட்லாந்தில் உயிர் மீட்சியும் மிஷினரி பாரமும் தீப்போல பரவியது. இந்நேரத்தில்தான் 23 வாலிபன் டஃப் தன்னை கடல் கடந்து சென்று செய்யும் மிஷினரி பணிக்கு அர்ப்பணித்தார். மேலும் இவர்தான் ஸ்காட்லாந்து திருச்சபையின் கடல் கடந்து சென்ற முதல் மிஷினரி ஆவார். இந்தியாவிற்கு கப்பற்பயணம் மேற்கொண்ட போது இரு கப்பற் சேதங்களை இவர் சந்தித்தார். அதில் ஒன்றில் தன்னுடைய எல்லா புத்தகங்களையும் சான்றிதழ்களையும் உடைமைகளையும் இழந்தார். நீ மிஷினரி பணிக்கு செல்வது தேவசித்தம் அல்ல, நீ உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவு எடுத்துவிட்டாய், அதனால்தான் உனக்கு இத்தனை தடங்கல்கள் வருகின்றன என்று பலர் பலவிதமாக பேசியிருக்கலாம். இழப்பின் மத்தியிலும் மனம் தளர்ச்சியடையாமல் பயணத்தை தொடர்ந்தார் அலெக்சாண்டர் டஃப். இந்தியா வந்தவுடன் தனது புதிய தரிசனமான மேற்கத்திய கலை அறிவியல் கல்வி அதனோடு ஆங்கிலமும் வேதாகமும் சொல்லித்தந்து அதன் மூலம் உயிர்குல மக்களின் மூட நம்பிக்கைகளை ஒழித்து அவர்களது அறிவு கண்களை திறந்து இயேசுவை இரட்சகர் என்பதை அவர்களுக்கு அறிவிப்பதை செயல்படுத்த ஆயத்தமானார். இதன் மூலம் இந்தியாவில் கிறிஸ்தவத்தை ஸ்திரமாக நிலைநாட்ட முடியும் என்பது இவரது அசையாத நம்பிக்கை. இந்த மிஷனரி தரிசனத்தை அப்போது இந்தியாவில் இருந்த மிஷனரிகளும் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் வன்மையாக குறை கூறிய போதும் இவர் மனம் தளராமல் இந்தியா வந்த சில மாதங்களிலேயே ஒரு ஆங்கில பள்ளியை ஆலமரத்தடியில் 5 மாணவர்களுடன் கல்கத்தாவில் ஆரம்பித்தார். ஆரம்பித்து ஒரு வாரம் முடிவதற்குள் 300 மாணவர்கள் சேர்ந்து விட்டனர். ஒரு கூட்ட உயர்குல வங்காள மொழி பேசும் இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டினர். மேற்கத்திய கலை அறிவியல் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் கிறிஸ்தவ மத போதனையே அடிப்படையாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்தது. அனுதினமும் ஜபத்துடன் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு வேதத்தில் ஒரு பகுதி வாசிக்கப்பட்டு விளக்கமும் கொடுக்கப்பட்டது. பாடத்திட்டத்தில் வேதம் ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பள்ளி ஆரம்பித்து 3 வருடத்திற்குள் 4 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றனர். இதனை பார்த்து பயந்து சிலர் பள்ளியை விட்டு வெளியேறினாலும் ஆர்வம் உள்ள அநேகரை தேவன் அப்பள்ளிக்கு அழைத்து வந்தார். இவரது பள்ளியில் 800 மாணவர்கள் படித்தனர். அடுப்பெரிக்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கேள்வி இருந்த காலத்தில் உயர்குல பெண்களுக்காக ஒரு தனி பள்ளியையும் நிறுவினார். இது பல செல்வ சீமாட்டிகளை ஈர்த்தது. நாட்கள் ஆக ஆக 1000 மாணவர்கள் இவரது பள்ளியில் பயின்றனர். இவரது ஊழிய நாட்களிலே நன்கு படித்த திறமையுள்ள உயர்குல மக்களில் 33 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினார்கள். இந்த சிறிய கூட்டம் சமுதாயத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாகவும் அதில் சிலர் மிஷினரிகளாகவும் போதகர்களாகவும் முக்கியமான திருச்சபை தூண்களாகவும் விளங்கினார்கள் என்பதும் டஃப் ஊழியத்தின் பெரிய வெற்றியாகும். வயது முதிர்ந்த மிகவும் மதிப்பிற்குரிய மிஷினரி வில்லியம் கேரியும் படித்த பரந்த மனப்பான்மை கொண்ட சமுதாய சீர்திருத்தவாதியுமான ராம் மோகன்ராயும் அதிக ஆதரவு அளித்தனர். இவர்களது உதவியாலும் சிறந்த கல்வியினாலும் உயர்குல மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டு உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் போன்ற சமுதாய தீமைகளை எதிர்த்து போராட ஒரு கூட்ட மக்கள் எழும்பினார்கள்.
இப்பள்ளியினாலேயே டஃபிற்கு ஊழியமே வாழ்க்கையாக இருந்ததினால் குடும்பத்தில் பல தியாகங்களை செய்ய வேண்டியிருந்தது. 1839 ஆண்டு தனது 4 பிள்ளைகளையும் தனது தேசத்தில் ஒரு கைம்பெண்ணின் மேற்பார்வையில் விட்டு வந்தார். அப்போது அவரது கடைசி மகன் 1 வயது கூட நிரம்பாத குழந்தையாக இருந்தான். 11 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை பார்க்கும் வாய்ப்பை டஃப் பெற்றபோது அவரது கடைசி மகன் 11 வயது நிரம்பி வளர்ந்திருப்பதையும் தனது பெற்றோரின் வருகை அவனுக்கு அவ்வளவு அதிக சந்தோஷத்தையும் எதிர்பார்ப்பையும் தராமல் இருப்பதையும் பார்த்து அவர் மிகுந்த வருத்தமடைந்தார். தனது இந்திய மிஷினரி பணிக்காக தனது குடும்பத்தையே தியாகம் செய்தார். ஒருவேளை இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில் இவர் இருந்திருந்தால் பிழைக்க தெரியாத மனிதர் என்று பட்டம் சூட்டப்பட்டிருப்பார். தேவனுடைய சுவிசேஷ பணிக்காக எல்லாவற்றையும் தூக்கி எறியும் வீர தீர மனிதர்களையே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இவர் வாழ்ந்த நூற்றாண்டில் இவர் ஒரு வெற்றியுள்ள மிஷினரியாகவும் வாக்குவம்மை நிறைந்த மிஷினரியாகவும் திகழ்ந்தார். இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் பயணம் செய்து தனது ஊழியத்திற்காக ஜப பண உதவிகளை திரட்டினார். நன்கு சொற்பொழிவாற்ற தாளந்து படைத்த இவரை அமெரிக்கா தேசத்தின் காங்கிரஸ் சபையில் பிரசங்கம் செய்யவும் தனது அனுபவத்தை ஜனாதிபதியிடம் தனியாக பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பையும் பெற்றார். இவரது முன்னேற்ற பணியினால் 100க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் வெளிநாட்டுக்கு மிஷனரியாக பணியாற்ற முன்வந்தனர். 10,000க்கும் மேற்பட்டவர்கள் பணத்தினால் இப்படிப்பட்ட ஊழியத்தை தாங்க முன்வந்தனர். முறையான கல்வியையும் சுவிசேஷத்தையும் சேர்த்து தரும் முறையை உலகம் முழுவதும் பின்பற்ற தொடங்கினார்கள். இதற்கு சாட்சியாக நமது தமிழகமெங்கும் மிஷினரிகள் வந்து பணிபுரிந்த போது ஒரு ஆலயத்தையும் அத்துடன் ஒரு பள்ளியையும் கட்டியதை இன்றும் நாம் பார்க்கலாம். பள்ளிகள் மூலம் சிறு வயதிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் அவரில் வளரவும் இந்த முறை ஏதுவாக அமைந்தது. இன்றும் நமது பணித்தளங்களில் பள்ளிகள், சிறுவர் விடுதிகள் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வளர்ந்து மிஷினரிகளாகவும் திருச்சபை தலைவர்களாகவும் எழும்பியிருப்பதும் இந்த மிஷினரி முறையின் விளைவே. தேவன் தந்த தரிசனத்தின்படி செல்வந்தர்கள், உயர்குல மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை ஆண்டவருக்குள் வழிநடத்தினார். பட்டணங்களில் குடியேறுதல் அதிகரித்து வரும் இந்நாட்களிலும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இன்றைய பெற்றோர் மாணவர்கள் மத்தியிலும் நமது சுவிசேஷ பணித்திட்டம் என்ன? இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய சுவிசேஷ பணிக்காக தன் குடும்பத்தையும் துச்சமென கருதியவர் அலெக்சாண்டர் டஃப். நீ மிஷனரியாக கடந்து வருவதற்கு உன்னுடைய குடும்பம் ஒரு தடையாக இருக்கிறதோ, உன் வசதி வாய்ப்புகளை விட்டு தேவன் காட்டும் இடத்திற்கு செல்ல நீ ஆயத்தமா? கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவவில்லையோ?